நண்பர்களே, 12வது வருஷம் ஐபிஎல் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்க போகுது. ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. சிஎஸ்கே போட்டியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய முன்னாள் கேப்டன், தற்போதைய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய தூதர் மற்றும் ஆஸ்திரேலிய அணியுடைய முன்னாள் வீரரான ஷேன் வானே வந்து ஐபிஎல் பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. இந்த வருஷம் ஐபிஎல் கோப்பையை வந்து எந்த அணி வாங்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் எந்த அணியை சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் தூதராக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை தான் வந்து சொல்லியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஎல் ஆரம்பித்த 2008 முதல் சீசனில் வந்து கோப்பையை வாங்கினாங்க. அந்த சீசனில் வந்து கோப்பையை வாங்குவதற்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து யூசப் தான். அதன் பிறகு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியெலாம் வந்து பெரிதளவில் வந்து பேசப்படலை, அதிகமாக வந்து சிறப்பாக விளையாடலை. இப்போ திரும்ப வந்து ஷேன் வானே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் கோப்பையை வாங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு, இந்த மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்கவே முடியாது. விராட் கோலி ஃபுல் ஃபார்மில் இருக்காரு, ரோஹித் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு, டேவிட் வார்னர் வந்து திரும்ப ஐபிஎலுக்கு வந்து வராரு, அதே மாதிரி வந்து ஷேன் வாட்ஸனும் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. இதே மாதிரி நிறைய வீரர்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஃபுல் ஃபார்மில் இருந்தாலுமே கூட தொடர்நாயகன் விருது வாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனால் ஷேன் வானே பார்த்தீங்கன்னா யார் வந்து தொடர்நாயகன் விருதை வாங்குவாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் தான் வாங்குவார்னு சொல்லியிருக்காரு. சஞ்சு சாம்சன் வந்து அதிரடியான ஒரு பிளேயர் தான், நல்ல பிளேயர் தான். இருந்தாலும் வந்து தொடர்நாயகன் விருதை இவரால் வாங்குவதற்கான திறமை அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அவர் கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்னு வந்து யாரையுமே நம்ம குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது. ஸோ தொடர்நாயகன் விருதை யார் வாங்குவாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.